ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரி ஓம் தத் சத். பிருகதாரண்யக உபனிஷத் அதில் மூணாவது அத்தியாயத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம எட்டாவது பிராமணத்தினை பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த அத்தியாயத்தில் நாலாவது பிராமணத்திலிருந்து தொடங்கி, அப்படி என்ன உஷஸ்த பிராமணத்திலிருந்து தொடங்கி இந்த அக்ஷர பிராமணம் இங்க வரைக்கும் பிரம்ம வித்யா இல்ல பிரம்மனுடைய பதத்துடைய வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லப்பட்டது, ஆனா நேரா சொல்லல. ரெண்டு மூணு விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறோம். நாலாவது கண்டத்திலேயே சொல்லப்பட்டது உஷஸ்த பிராமணத்துல, யத் சாட்சாத் அக்ஷர அபரோக்ஷாத் பிரம்மா, யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா அப்படின்னு ரொம்ப சிறந்த ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது பிரம்மன்னு பற்றி. அது மட்டும் இல்லை, முடிவு செய்யும் போது அந்த மந்திரத்தில் ய ஆத்மா சர்வாந்தரகான்னு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டது. யா ஆத்மா சர்வாந்தரக, இந்த பிரம்மா ஆத்மா அபரோக்ஷ இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அங்கிருந்தே பிரம்ம வித்யா பிரம்மனுடைய விவரணம் சொல்லப்பட்டதா நாம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த வார்த்தை இப்ப கடைசியில் சொன்னது ஏ ஆத்மா சர்வாந்தரக என்று ஒரு மகா வாக்கியம் போல், அதனால அதிக பிறகு அஞ்சாவது பிராமணத்திலிருந்து இந்த அக்ஷர பிராமணம் எட்டாவது பிராமணம் வரைக்கும் மேல சொல்லப்பட்ட இந்த ரெண்டு வாக்கியங்கள் இருக்கு பார்த்தீங்களா வரிகள், அதோடைய விவரணம் தான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பிராமணங்கள். அது அப்படி மனசுல இருக்கணும். கதை சொல்ற போல இருக்கு, ஏதோ பேசிட்டாரு ஏதோ பதில் கொடுத்தாரு அப்படி இருக்கக்கூடாது. சரி, முக்கியமா சர்வாந்தரகானே பதத்துக்கு தான் விவரணம். அப்படி சொல்லும் போது முதல் இந்த சர்வாந்தரக யாருன்னு கேட்கும்போது கேள்வி ஹிரண்ய கர்ப்பந்தான் சர்வாந்தரக அணி அவருக்கு சூத்திரம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும், காணப்படுற இந்த உலகம் எவ்வளவோ பெருசு இருக்கு, நமக்கு ஏதோ கொஞ்சம் தான் காணப்படுறது. இந்த காணப்படுறதை காணப்படாம இருக்கிறது புராணங்களுக்குள்ள சொன்னது அதெல்லாம் மொத்தம் உலகம் ஸ்தூல பிரபஞ்சம் தெரியறதே, ஸ்தூலம் அக்கண்ணுக்கு தெரியறது. ஆனா இதுக்கு என்னதான் எது மேல ஆதாரப்பட்டு இந்த ஸ்தூல பிரபஞ்சம் தெரியறது அப்படின்னு கேள்வி வந்தா, நம்ம பொதுவா நேர பகவான் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாருக்கும் சொல்ற தெரிஞ்ச விஷயம்தான். கடவுள் தான் பார்க்கிறார், கடவுள் தான் செய்யறாருன்ற. ஆனா கடவுளுடைய நிஜஸ்வரூபம் என்ன, கடவுள்னு யாரு, இதெல்லாம் புரியணும்னா இந்த உபநிஷத்துகளை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாதா. அப்ப படிப்படியா நம்மளுக்கு வந்து முதல்
அது பகவானன்னு சொல்லல, என்ன சொல்லிருக்கு, ஹிரண்ய கர்ப்பானி ஒரு உபனிஷத்துல உபயோகப்படுத்துற பதம். இது பொதுவா சாமானிய மக்களுக்கு தெரியாது. இவருக்கு இங்க சூத்திரமன் பேர் கொடுக்கப்படும். சூத்திரமன் என்ன, நிறைய மணிகள் அதெல்லாம் கோத்து இருக்கு, உள்ள ஒரு சூத்திரமா ஒரு நூலா இருக்கு, அதனாலதான் மங்கள சூத்திரம் அப்படின்னு சொல்றோமா. எது பிடிச்சிக்கிறதோ, அந்த தங்கமோ ருத்ராட்சையோ துளசியோ அந்த மணிகள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிற சூத்திரம். அப்படிதான் ஹிரண்ய கர்ப்பந்த இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சர்வாந்தரா, சர்வத்திற்கு அந்தரமா இருக்காரு. ஆனா அடுத்தபடியில மறுபடியும் கேள்வி கேட்கப்பட்டது, இந்த இரண்ய கர்ப்பக்கு அவருக்கு யாரு ஆதாரம், அவருக்கு மேல ஏதாவது இன்னொரு சூத்திரம் இருக்கா அப்படின்னு இருக்கு. ஆனா அவருக்கு சூத்திரம் ஒன்று பேர் கொடுக்கல, அங்கதான் ஈஸ்வரா இல்லைன்னா அந்தர்யாமியனு உபனிஷத்து சொல்றது ரெண்டாவது படியில. அப்புறம் மூணாவது படி மறுபடியும் கேள்வி கேட்கப்பட்டது, இந்த அந்தர்யாமி ஈஸ்வரனுக்கு யாராவது ஒரு அப்பா இருக்கார, பொதுவா அப்படிதானே, இவங்களோட அம்மா அப்பா அவங்க, அவங்களோட அம்மா அப்பா அவங்க இருக்காங்க, பார்க்கல நம்ம இருக்கான். அப்படி சொல்லும் போது புராணம் வழிய பார்க்கும்போது நாராயணனுக்கு அப்பா யாரு அம்மா யாரு, இல்ல சிவனுக்கு அம்மா அப்பா யாருன்னா பதில் கிடையாது. அது அதோட அங்க அது முடிவு. நான் சிவபக்தனா இருந்தா அந்த சிவன் தான் சர்வம், அவர் தான். நாராயண் விஷ்ணு பக்தனா இருந்தா அந்த விஷ்ணு அப்படி. அந்த உபனிஷத்து வந்து நம்ம நினைக்கிற நாராயணா சிவ நாமரூபங்கள் கூட அது ஒரு காலத்திலோ ஒரு சமயத்திலோ ஒருத்தருக்கு அப்படி அப்படி கொடுக்கப்பட்டதே தவிர அப்ப மாதிரி எல்லாருக்கும் அதா இல்லையே. சிவனு பிடிச்சவனுக்கு விஷ்ணு பிடிக்கல, விஷ்ணு பிடிச்சவனு சிவனு பிடிக்கல, இல்லைன்னா தேவி பிடிச்சவங்களுக்கு இவங்க விரும்பலை. கணேசன் இப்படி பார்த்துட்டே போனா எத்தனையோ இருக்கும்போதோ எப்படி நிர்திஷ்டமா இதுதான் முடிவு, இதுதான் ஆதாரம், கடவுள்ன்னா இதுதான் எப்படி சொல்ல முடியும், இப்படி சொல்ல முடியாதனால தானே சண்டை, அப்படி சொல்ல முடியாதனால தானே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, உபனிஷத்து சொல்லும் அந்த விஷயம், சாஸ்திரம் சொல்லும், புராணங்கள் சொல்லாத. சிவ புராணம் எடுத்தா அங்க சிவன் மட்டும்தான் முக்கியமா சொல்லும், தேவி புராணம் எடுத்தா தேவி மட்டும்தான் சொல்லப்படும். நம்ம அனுபவத்துல என்ன இருக்கு, இந்த மாதிரி பிரிவா இவங்க எல்லாரும் தேவின்றாங்க, அவங்க எல்லாரும் சிவன்ன்றாங்க, இவங்க எல்லாரும் விஷ்ணுன்றாங்கன்னு சொல்லிட்டு யார் பெருசு சிறுசுன்னு சொல்லி பேதம் சண்டை வேற்றுமை இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தோம். இந்த காலத்தில் பார்த்தாங்க, இந்த காலத்திலும் பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது சொல்லப்பட்டதா, அது எங்கே சொல்லப்பட்டது, சாஸ்திரம் அனேது இன்னும் ஏதாவது இருக்கா, இல்லை கதைகளை சொல்கிற புராணங்கள் மட்டும்தானா அப்படின்னு விசாரணைக்கு யாரும் கொஞ்சம் பேர் வந்தா இப்படி உட்கார்ந்த அவங்களுக்கு குரு சொல்லி தருவார். இருக்கு, நீ பேசுறது சொல்றதெல்லாம் வேதத்துடைய முன் பாகத்துல இருக்குது, வேதத்துடைய பின்பாகத்துல என்ன சொல்லப்படுதுன்னு நீ கேட்டியோ, நீ கேட்கணும். இவ்வளவு நாள் அது பிடிச்சிருக்க அது கேட்ட, அங்கே உனக்கு சந்தேகங்கள் இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்குல்ல, இப்போ முடிவு பாகத்தில் சொன்னது கூட சொல்கிறேன், அது கேளு, உனக்கு எல்லா சந்தேகம் கன்ஃபியூஷன் போகும். அப்போ உபனிஷத்து மூணாவது படி, எஸ் அந்த ஈஸ்வர அந்தர்யாமிக்கு கூட ஒரு அதிஷ்டானம் இருக்கின்றனது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு அக்ஷரம்னு கொடுக்கப்பட்டது. அக்ஷரம் அனு கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படி கொடுக்கப்பட்டது, கிருஷ்ணா ராமா அப்படி சொல்லலாமன்னா, கிருஷ்ணா ராமான்னு சொன்னா வீட்டுமை வருதே, அக்ஷரம்னா நாசனம் இல்லாதது, அவிநாசிக்கு பேரு அக்ஷரம், க்ஷயிக்காதது, க்ஷீணிச்சு போகாதது.
அப்படி சொன்ன புரியல, புரியும் கேளு. ஒரு நாள்ல ஒரு வாட்டி கேட்டா புரியாது. இந்த அக்ஷரம், பிரம்மா, பரமாத்மா, சைதன்யம், உணர்வு, இந்த பதங்கள் எல்லாம் உனக்கு புரியறதுக்கு நிறைய நாள் ஆகும். நீ அது கொஞ்சம் 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 கேட்டு அது அர்த்தம், அது சம்ஸ்கிருத பதமா இருந்தா கூட தமிழ்லயோ நமக்கு தெரிஞ்ச மொழியில சொல்லி கொடுத்த புரிஞ்சுக்கணும் நீ. அப்போ கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயில்லைன்னா கடவுள் என்ன பண்ண முடியும், சாஸ்திரம் என்ன பண்ண முடியும், குரு என்ன பண்ண முடியும்? அது அப்போ நிறைய பேர் லோகத்துல கேட்கறதுக்கு விரும்பல, அவங்க நினைச்சுக்கிறதே அவங்க போற போக்குலயே போறதுலயே விருங்க. நிறைய பேர் நாட் ரெடி டு லிசன். ரெண்டாவது வகை வந்து வந்து கேட்பாங்க ஆனா புரிஞ்சுக்க முடியறதில்லை. மூணாவது கேட்டகரி வருவாங்க, கேட்பாங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் அந்த நிலையில நம்ம இருக்கிறோமா? அப்ப ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது? மனசுன்னு ரெடி பண்ணல, நீ தயார் பண்ணணும். அதுக்குதான் அன்னைக்கு சொன்னவில்லை குரு பூஜை, அன்னைக்கு குவாலிட்டேட்டிவ் மைண்ட் வேணும். மனசு ஆல்ரெடி பல இதுல மாட்டி சிக்கி இருக்கு. இப்ப அது நீ கொண்டு வந்து இங்க வைக்கணும்னா இதுக்கு ஒரு 10 வருஷம் இப்படி உட்காரணும். ஆமா அவ்வளவு நாள்ல சுவாமி, அப்படி எல்லாம் முடியாது. முடியாதுன்னா அப்புறம் பிரம்ம ஜானம், இந்த ஜானமும் கூட உனக்கு கஷ்டம்தான். ஏ டைம் ஆகும், இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டியவர். இல்லை இல்லை இல்லை, நான் இந்த ஜென்மத்துல இந்த அனுஷ்ணா பிறந்த இப்பவே முடிச்சுக்கணும் நானு. அப்படியெல்லாம் ரெடியா உட்காரு. அப்படிதான் இந்த 10வது உபனிஷத்து இவ்வளவு பெருசு, பிருகதாரண்யகம் படிச்சுட்டு இருக்கிறோம். சரி, அக்ஷரம் என்று சொல்லப்பட்டது, அதோடு அந்த பிராமணம் முடிஞ்சு விட்டது. கார்கி யாரு கேட்டது ஞாபகம் இருக்குல்ல? ஒரு பெண்மணி யாக்கின விளக்கர் கேட்ட அத்தனை கேள்விகளை கேட்டு அவ்வளவு விஷயத்தினை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில நமஸ்காரம் பண்ணி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இனிமே எனக்கிட்ட கேட்கறது கேள்வி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி, நான் ஏதோ முதல்ல உங்களை மேல சவால் விட்டுட்டேன், ஆனா நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க, நீங்க சர்வஜ்ஞந்தான், எல்லாமே தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்க கூடி இருக்கிற பிராமணர்களுக்கு எல்லாருக்கு பாருங்க, இனிமே அவர்கிட்ட ஏதாவது கேட்டு அனவசரமா சமயம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் எழுந்திரிச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கிளம்பி போகலாம். சரியா? அப்படின்னு கார்கி கடைசியில சொல்லி எல்லாருக்கிட்ட உட்கார்ந்தா கார்கி. கார்கி அப்படி சொன்னதுக்கு பிறகு கூட அந்த கூட்டத்துல ஒருத்தர் வந்து இன்னும் கேள்வி கேட்கணும்னு ஒருத்தர் எழுந்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு புதுசா நம்ம ஆரம்பிக்க போற 9வது பிராமணம். இந்த 9வது பிராமணம் இந்த பெருசா இருக்கு, 28 மந்திரங்கள் இருக்கு. பெருசா இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கணும், அது உபாசனா காண்டுக்கு சம்பந்தப்பட்டது. ஞானத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. என்ன பெருசா? நீ பிரம்மம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா பல வகையான உபாசனைகள், பூஜைகள், வழிபாடுகள், அதெல்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அதனால எப்பவுமே பெருசா இருக்கு உபனிஷத்துல ஏதாவது அப்படின்னா நான் முக்கியமா பிருகதாரண்யகத்தில் உபாசன விஷயம், உபாசனை தியானம் வழிபடுறது எப்படி என்ன. ஆனா உபனிஷத்துகளுக்கு சொல்ற உபாசனைகள் வித்தியாசமா இருக்கும். இப்போ நமக்கு பழக்கம் இருக்கிற இப்போ இந்த காலத்துல உபனிஷத்துகள் சொல்ற உபாசனைக்கு வித்தியாசம் இருக்கு. வேதிக உபாசனைகள் வித்தியாசம், அது இப்போ யாரும் செய்யறதில்லை. அப்போ நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் சொல்லப்பட்டதனை தெரிஞ்சுக்கிறது.
சரியா? தெரிஞ்சுக்கிட்ட என்ன செய்ய போறோம்னா, இது மூலமா சில விஷயங்களை நமக்கு நல்லா இன்னும் புரியும், கிளாரிட்டி வரும், தெளிவு வரும். அப்ப இப்ப என்ன உபாசனங்கள் இருக்கு? கிருஷ்ணா, ராமா, தேவி, கணேஷா, அதெல்லாம் வழிபடுந்தாலும் இப்ப இந்த காலத்துல சொல்றது. அதை படகிட்டோம் நாம் எல்லோரும், நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் அப்படிதான் சொல்லு. ஆனா வேதிக உபாசனைகள் வேற, சரியா? அதனால வித்தியாசமா இருக்கும். ஆனா மொத்தத்தில் உபாசனை எது பண்ணா கூட நல்லதுதான். அது வந்து ஞானத்துக்கு ஒன்றும் தயார் பண்ணும், உன் மனசனை சுத்தப்படுத்தி ஏகாகிரப்படுத்தி அதுக்கு மேலும் பிரம்ம வித்தியை சொல்லி கொடுத்தா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது வேண்டிய தகுதி உனக்கு வரும். இதுதானே புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ இந்த பிராமணத்துக்கு பேரு ஒன்பதாவது பிராமணம். இந்த அத்தியாயத்துல கடைசி பிராமணன் இதுக்கு பேரு சாகல்ய பிராமணம். அந்த ஏந்திரிச்சு கேட்கிற அந்த ரிஷியோட பேரு சாகல்யா. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் இருக்குல்ல, நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும். அதனால இவருக்கு வந்து விதக்தஹ, இந்த முதல் மந்திரத்துல இருக்கும் விதக்தஹ சாகல்யா அவருடைய பேர். நானும் முதல் மந்திரம் படிப்பேன், எல்லா மந்திரங்களும் படிக்கல, சரியா? என்ன அதோட சாராம்சத்துன்னு சொல்றேன். நமக்கு எங்க பிரம்ம வித்தியை வருதோ அது முக்கியமா நம்ம விவரமா பார்ப்போம். எந்த பதங்கள் முக்கியமோ அங்க மட்டும் சொல்லுவேன். இதெல்லாம் உபாசன விஷயமா இருக்கிறதுனால சாரத்துன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த பிராமணத்தில் முக்கியமா நாலு அம்சங்கள் விசாரணை செய்யப்பட்டது. நாலு பாகங்களை, நாலு விஷயங்கள். முதல் விஷயம் என்னன்னா இரண்ய கர்ப்பன்னு பற்றி பாராட்டுறது. உபனிஷத்துக்கு எல்லா இடத்துலும் இந்த இரண்ய கர்ப்பா, இரண்ய கர்ப்பா, இரண்ய கர்ப்ப உபாசனை பல பல வகையா வழிபடுறது பற்றி, தியானம் பண்றது பற்றி சொல்லும். அசலு நான் ஒரு கடவுள்னே ஒரு தேவத்தனே ஆராதி கடவுள்னா அந்த கடவுளுடைய பெருமை அதெல்லாம் தெரியணும் இல்லையா? நமக்கு அது மேல இஷ்டம் ஏற்படணும் இல்லையா? அப்படிதான் இஷ்ட தேவத்தை நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோம். அப்ப முதல்ல பாராட்டி சொல்லணும். உபனிஷத்து பண்ணும் அது, பிரைஸ் பண்றது, புகழை புகழிட்டு சொல்றது. அப்படி சொல்லும்போது முதல் விஷயம் அது எங்கிருந்து ஒன்னாவது மந்திரத்துல இருந்து ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும், அதுக்கு பிறகு பத்துல இருந்து பதினேழு வரைக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பன் எப்படி வழிபடுறது, உபாசனா விதானம். அங்க அஷ்டவித புருஷ ரூப ஹிரண்ய கர்ப்ப உபாசனான்னு வரும், எட்டு விஷயங்கள் வரும். அதுக்கு பிறகு மறுபடியும் பதினெட்டாவது மந்திரத்துல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மறுபடியும் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. ஆனா இந்த செகண்ட் டைம் சொல்லும் போது பஞ்சவித தேவதாரூப ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, பஞ்சவித பஞ்ச தேவதாரூப வித இரண்ய கர்ப்ப உபாசனம். வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம் பாதி அந்த விஷயம் வரும்போது. ஆனா கடைசியில திரும்பி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் யாக்னவல்கர் மறுபடியும் ஆத்மஸ்வரூபம் பத்தி விவரிக்கிறார், ஆத்மஸ்வரூபம் பத்தி. சோ இப்படி நாலு அம்சங்களை இந்த சாகல்ய பிராமணம் ஒன்பதாவது பிராமணம் மூணாவது அத்தியாயத்தில் நான் முதல் மந்திரம் மட்டும் படிப்பேன். என்ன பிராமணம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஒரு மந்திரம் கூட படிக்கல, என்ன எல்லாம் படிச்சா நல்லதா? பரவாயில்ல, நிறைய அங்கங்க படிச்சிருக்கோம். அத ஹைனம் விதக்தா சாகல்யா பப்ரச்ச கதி தேவாஹ யாக்ஞவல்க்ய இதி சஹைத ஏவ நிவித
விவிதா பிரதிபேதே யாவந்தோ வைஸ்வதேவஸ்ய நிவித்யுச்சந்தே த்ரயஶ்ச த்ரீச்ச ஷதா த்ரயஶ்ச த்ரீச்ச சஹஸ்ரேத்தி ஓமிதி ஓவாச கத்யேவ தேவாஹம் யாக்ஞவல்கேதி த்ரயஸ்த்ரிகம் ஷதித்யோம் இதி ஓவாச கத்யேவ தேவா யாக்ஞவல்க்யேதி ஷடித்தி ஓமிதி ஓவாச கத்யேவ தேவாஹ யாக்ஞவல்க்யேதி த்ரய இத்யோமிதி ஓவாச கத்யேவ தேவாஹ யாக்ஞவல்க்யேதி த்வாவித்யோமிதி ஓவாச கத்யேவ தேவாஹ யாக்ஞவல்க்யேதி அத்யத்தர்த்த இத்யோமிதி ஓவாச கத்யேவ தேவாஹ யாக்ஞவல்க்யேதி ஏக இதி ஓமிதி ஓவாச கதமேதே த்ரயஶ்ச த்ரீச்ச ஷதா த்ரயஶ்ச த்ரீச்ச சஹஸ்ரேதி. பிருஹதாரண்யகோபநிஷத்துல ஒரு சௌரியம் என்னன்னா, மந்திரங்கள் கேட்கறதுக்கு நல்ல என்ன, சொல்ல வார்த்தைகளை சொன்ன வார்த்தைகளை திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. ஒன்று மட்டும் ஏதோ கொஞ்சம் நம்ம மைண்டில் கூட இப்போ நீங்களுக்கு நல்ல காதில் கேட்டிருக்கு, காதில் பட்டிருக்கும். என்ன அதுன்னா, கத்தி கத்தியன்னு சொல்கிறார், நடுவில் என்ன இது? புருஷதாரண்யகோபத்தில் வந்து கத்தி ஏத்தி கத்தி ஏத்தி கத்தி வாலு கத்தி என்ன இதுன்னு, அது என்ன கத்தி இது கத்தி என்ன, எவ்வளவு எத்தனை என்ன அர்த்தம் சரியா? அதனால தமிழ் கத்தி அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி சில பதங்கள் தொடர்ந்து வரும். சரி, இப்போ இங்கிருந்து ஆரம்பிச்சு 9வது மந்திரம் வரைக்கும் என்னானது நான் சாராம்சம் சொல்றேன் சரியா? அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் மைண்ட் வச்சுக்கோங்க, கிராஃப் போட்டுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. என்ன விஷயம் இங்க விசாரணைன்னா, இந்த சாகல்ய ரிஷி கேட்கிறா யாக்ஞவல்க்யர் கிட்ட, எத்தனை தேவதர்கள் இருக்காங்க, த மெயின் கேள்வி, எத்தனை தேவதர்கள் இருக்காங்க. இப்பதானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இன்ட்ரடக்ஷன்ல. மேபி இந்த இடத்துல இருந்து தான் வந்துச்சு நினைக்கிறார். முக்கோடி தேவதர்கள், 33 கோடி தேவதர்கள் இங்கிருந்து தான் வந்துச்சு இந்த மந்திரத்திலிருந்து. ஏன்னா இங்க அந்த 3 பதம் இருக்கு இங்க. சரி, ஒன்றும் இல்லை, இந்த மந்திரம் உள்ள கணக்கு எத்தனை தேவதைகள் இருக்காங்க அப்படின்னு யாக்ஞவல்க்யர் ஒரு பதில் கொடுக்குறாரு. கொடுத்த சாகல்ய வந்து மறுபடியும் எத்தனை தேவதைகள் இருக்காங்க, இவர் என்னன்னா அசல் எதுக்கு ஏந்திரிக்காரு இவரன்னா, பிரம்ம வித்யை ஏதோ கார்கி கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரு, இவன் எப்படி தோக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு இவருக்கு ரொம்ப உள்ள ரொம்ப ஆவலோடு இருக்கான். அதனால கர்மகாண்டம் ரொம்ப பெருசு, உபாசன காண்டம் ரொம்ப பெருசு, அதுல எவ்வளவோ இருக்கு. எவ்வளவு படிச்சா, என்ன படிச்சா, எத்தனை வருஷம் படிச்சானோ மறந்து போவாங்க. அதில் இவருக்கு ஞாபகம் இருக்க, ஆனால் தெரியாதது, இப்போ வரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு இவர் எப்படியாவது ஜெயிச்சுட்டு அந்த பசுமாடு, ஜனகர் கொடுக்குற பசுமாடு எல்லாம் நான் எடுத்துட்டு போகணும்னு இவருக்கு ஆசை. ஆனால் இப்போ வரைக்கும் கேட்டாங்க நிறைய பேரும், எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டாங்க, தோற்று போயிட்டாங்க எல்லாரும் யாக்ஞவல்க்யருடைய கையில் வாதனை. பட் இவருடைய நோக்கம் அது. அதனால புதுசு புதுசெல்லாம் கேட்குறாரு கேள்வி சரியா. ஆனால் இந்த மந்திரத்தில் அதே கேள்வி, எத்தனை தேவதைகள், எத்தனை தேவதைகள். யாக்ஞவல்க்யர் வந்து ரொம்ப சகனமாக பொறுமையா பதில் கொடுத்துட்டே வர்றாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிராமணம் முடியற சமயத்துல அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும், கோபம் வரும்.
பொறுமை என்ன இவர் கேட்டுட்டே இருக்கிறாரு. கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி. கடைசியில பார்ப்போம் என்னது ஆயிடுச்சு அந்த ஷாக்கில். சரி, எத்தனை தேவதைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க கணக்கு வந்து மேல மேலன்னா மேலதான் மேலன்னு இந்த கீழக்கு சொல்லப்படுது கணக்கு. கணக்கு இப்படியும் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் இல்லையா. முதல்ல ஒன்னு ஆரம்பிச்சு 10,000 சொல்லலாம், 10,000 ஆரம்பிச்சு கீழக்கும் சொல்லலாம். ஸோ நான் முதல்ல உங்களுக்கு கீழே இந்த மேலைக்கு சொல்றேன், அப்புறம் அங்கின வலிக்கிற அங்க இந்த மந்திரங்களுக்குள்ள எப்படின்னா, அவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, கேள்வி கேட்க பதில் சொல்ல, இப்படி போயிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மந்திரங்கள் எல்லாம் பெருசு பெருசா இருக்க. எத்தனை தேவதைகள் இருந்தாலும்ப்பா, நம்ம படிச்சோம் இது முன்னாடி, எல்லா தேவதைகளுடைய ஸ்வரூபம் மொத்தம் இரண்ய கர்ப்பனுக்குள்ள இருக்கு. இரண்ய கர்ப்பான்னு சொன்னா சர்வ தேவதா ஸ்வரூபம் இரண்ய கர்ப்பா. அதனால என்ன சொல்லணும், அனந்த தேவதாகன்னு சொல்லணும். அது கடைசியில ஆனா அந்த அனந்தமா காணப்படுறது யாரு, ஒரு இரண்ய கர்ப்பந்தான், ஒண்ணுல ஒன்று அனந்தம், கவுண்ட்லெஸ், என்ன முடியாது அப்படின்னு. அப்படி சொல்லும் போது இந்த ஒரு தேவதா இரண்ய கர்ப்பரு. அதுக்கப்புறம் சில வாட்டி ஒன்றையா காணப்படுவாராமா, ரெண்டா மூணா ஆறா, அந்த கணக்கில் அதுல இருக்கு 33. அப்புறம் 3,306 இப்படின்னு சொல்லி கடைசியில் அனந்தம். நான் கணக்கு இப்படி சொல்லிட்டேன். அங்க வந்து சாகல்ய கேள்வி இவருக்கு கொடுக்குற பதில் வந்து மேலிருந்து கீழக்கு வருது, பரவாயில்ல. மொத்தத்துல இது ஒரு கணக்கு தேவதைகள் இருக்கு. அது என்ன, ஏதோ ஒண்ணு நிர்திஷ்டமா சொல்லணும் இல்லையோ. நிர்திஷ்டமா சொல்றதுன்னா என்ன பண்றது, ஒரே இரண்ய கர்ப்பந்த பல 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 வேஷம் போட்டுக்கிட்டு பல பல தேவதைகளாக காணப்படுவாங்க. ஆனா இந்த கர்மகாண்டத்தில் உபாசனத்தில் செய்யறவங்களோட சௌரியத்துக்காக சாஸ்திரம் வந்து சில இடத்துல அந்த 6, 3, 2, 33 இப்படெல்லாம் பேசும். அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்கான். சாகல்ய படிச்சிருக்கிறதுனால தான் அதெல்லாம் கேட்குறாரு, பதில் கொடுக்குறாரு. சரி, இப்படி கேட்டுட்டே இருக்கிறார். கதி தேவாக யாக்கினவல்கே இதி அப்படி சொல்லும் போதும் முதல் மந்திரத்துல இந்த கேள்வி எல்லாமே, இந்த கேள்வி எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த கடைசியில யாக்கினவல்கர் இங்க மேலிருந்து கீழே சொல்லுவாருன்னு சொன்ன இல்லையா, அந்த ஒன்றில் நிறுத்துவார். ஒரு ஒரு மந்திரத்துல ஒன்று ஒன்று வரும். சரி, நான் சாராம்சம் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அனந்த அனே இது வார்த்தை கவுண்ட்லெஸ் இருக்கு அனேது மந்திரத்துல சொல்லல. மந்திரத்துல 1.5 வரைக்கும் போயிடுச்சு, 3,306 அனந்தம் அனேது அங்க சொல்லல, அதை நாம சேர்த்துக்கணும். சரியா, அதுக்கப்புறம் அந்த முதல் மந்திரத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு பதம் இருக்கு, ஒரு வார்த்தை விவித்தனி ஒரு பதம் இருக்கு. சரியா, அது எங்க இருக்குன்னு இப்ப நீங்க தேட வேண்டாம், இருக்கு. அந்த பதம் மட்டும் எதுக்குன்னு சொல்லுவேன். அப்படின்னா தேவதைகளுடைய சங்கை
எண்ணிக்கை எவ்வளவு அப்படி கேட்கறதுக்கு இந்த விவித் அனே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவான். அப்படி என்ன, தேவதைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, இப்ப இந்த யக்ன ஹோமம் பண்றீங்க, இதுல எத்தனை தேவதைகள் நீங்க கூப்பிட போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்பர் பற்றி சொல்ற அந்த பாகத்துக்கு பேரு அந்த சந்தர்ப்பத்தில் விவித், சரியா? அதுக்கப்புறம் இப்படி சொல்லிட்டே வரார். கணக்கு நான் சொன்ன கணக்கு தான் அந்த முதல் மந்திரத்தில் அவர் திரும்பி திரும்பி கேட்கும் போது வேற வேற பதில் கொடுக்குறாரு. கதி தேவதாக முதல்ல 3306, கதி தேவதாக 300, கதி தேவதாக 33, கதி தேவதாக 6, 3, 2, 1, 1 இப்படி சொல்லிட்டே முதல் மந்திரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கேட்கிறான் சாகல்யா, சரி நம்பர் எல்லாம் சொல்றீங்க, பேர் சொல்லுங்கோ. இங்கதான் யாக்னிவல்கிற கொஞ்சம் ஓயா, பேரெல்லாம் சொல்றதே தெரியும் எனக்கு, அதெல்லாம் கஷ்டம், எதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், 3300. அதனால அவளை அப்படி எல்லாருடைய பேர் சொல்றது கஷ்டம். அதனால நான் உனக்கு வந்து அதில் முக்கியமா பேசப்படுற சொல்லப்படுற 33 தேவதைகளோட பேர் மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல தொடங்கிட்டார். சொல்ல தொடங்கும் போதோ எப்படி சொல்றாரு யாக்ஞவல்க்யர், அடுத்த மந்திரங்கள் எல்லாம் அது இருக்கும், 8 வசுகள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள். கணக்கு அங்க வரைக்கும் பார்த்தா 31 ஆயிடுச்சு. 1 இந்திரன், 1 பிரஜாபதி, மொத்தம் சேர்த்து 33. சாகல்ய வந்து நம்பர் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிறீங்களா, 8 வசுகள் யாரு சொல்லுங்க, 11 ருத்ரர்கள் யாரு சொல்லுங்க, இப்படி மறுபடியும் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. இப்படி சும்மா நம்பர் சொன்னா போகாது, பேர் சொல்லணும். யாக்ஞவல்க்யர் சொல்றார், சரி 33 தானே அப்படின்னு சொல்லி முதல் 8 வசுகளுடைய பேரு, அக்னி, குருதேவி, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் போய் நோட் பண்ணிக்கோ, உள்ள அங்க இருக்கும், இந்த கணக்கு தெரிஞ்சா போதும். வாயு, அந்தரிக்ஷம், ஆதித்யா, ஸ்வர்க்கம் இல்லைன்னா தியௌஹு, நம்ம பீஷ்மர் வந்து ஜன்மத்தில் 8 வசுகளுக்குள்ள ஒன்று தான், இந்த ஜௌஹு அனே அவர் தான் அந்த அப்படின்னு புராணத்தில் கதை. சந்திரமா, நட்சத்திராணி, எட்டாயிடுச்சு, 8 வசுகள். உபனிஷத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இங்கே பதில் விளக்கம் கொடுக்கறது, எதனால இவங்களை நீ வசுகளை கூப்பிடுறோம், எதனால இவங்களுக்கு அப்படி பேருன்னு சொன்னா உபனிஷத்தே அதுக்கு விளக்கம் அர்த்தம் கொடுக்கறது. என்ன கொடுக்கறதுன்னா அந்த வார்த்தைகளும் சர்வம் ஹிதம் அப்படின்னு இருக்கு. சர்வம் ஹிதம் அப்படின்னு சொன்ன அர்த்தம், வசுன்னா ஆக்சுவலி செல்வம், பொக்கிஷம், தனம், ப்ராஸ்பரிட்டி என் அர்த்தம். அதனால தான் வசுந்தரா, இந்த பூமிக்கு பேரு வசுந்தரா, வசூன்னு தரிச்சிருக்கிறது, பூமிக்குள்ளதானே எல்லாம் கிடைக்கிறது, எல்லா ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கு வேண்டிய மரங்களுக்கு, செடிகளுக்கு, கொடிகளுக்கு, பட்சிகளுக்கு, எல்லாருக்கு வேண்டிய எல்லா சம்பதம் கிடைக்க இல்லையா. அதனால வசுன்னா சம்பதை, செல்வம். அப்போ லோகத்தில் இருக்கிற எல்லா சம்பதைகள், எல்லா செல்வம் மொத்தம் கூட இந்த 8க்குள்ள இருக்கிறதுனால இந்த 8னே வசுஹு, வசுஹு அப்படின்னு விவரம்
கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இப்ப நான் மூணாவது மந்திரம் வரைக்கும் முடிச்சுட்டேன், சரியா? சும்மா கணக்கு. அவர் உடல நம்பர் இப்படி சொன்ன எட்டு வசுக்களை சொல்லிட்டாரு. பதினொன்னு ருத்ரர்கள் பத்தி கூட சொல்லணும். ஏகாதச ருத்ர. அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா, இங்க வித்தியாசம் இல்லை, இதுதான் கரெக்டா. பத்து பிராணங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அஞ்சு ஞானேந்திரியங்கள், ஓகே, அஞ்சு கர்மேந்திரியங்கள், அது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பிராணம் இருந்தா தானே. அப்போ பத்து கணக்கு பிளஸ் மனசு. ஏகாதசி இந்திரியாணி ஏவ ஏகாதசி ருத்ராக. ஆனா இங்க வந்து மனசன்னு பேர் கொடுக்கல, பிராணாக ஆத்மானு சொன்னாரு. இங்க ஆத்மான அர்த்தம் மனசன் எடுத்துக்கணும். மொத்தம் பதினொன்னு ருத்ரர்கள். இந்த ராவணனுடைய பத்து தலை பத்தி சொல்லும் போது கூட இப்படிதான், அவருக்கு நடுவில் இருக்கிறது கணக்கு எடுத்துக்கிட்டா பதினொன்னு, நடுவில் கணக்கு எடுத்தாதான் இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் அஞ்சு, இந்த பக்கம் அஞ்சு, இல்லை நீங்கள் நாலு ஆயிடுச்சுன்னா அப்படி இப்படி ஆகிடும் இல்லையா? சமமாக இருக்கும். அதுதான் ஏகாதச இந்திரியங்கள், அதுதான் ராட்சச, அதுதான் அசுர அப்படின்னே சொல்லிட்டாரு. ஓகே, இப்போ உபனிஷத்து எதுக்கு இந்த இந்திரியங்கள் சொன்னோம்? இந்திரியங்கள் எப்படி ருத்ரர்கள் எப்படி ஆகுது? ருத்ரானே பேரே வந்துச்சு, அந்த ருத்ரம் அபிஷேகம் சிவா அதெல்லாம் விட்டுடும் இல்ல. ஓகே, உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா பாருங்கோ, எப்போ சரீரத்துல வந்து இந்த இந்திரியங்கள் எல்லாம் கிளம்பி போறதோ, கிளம்பி போகும் இல்லையா, சூஷ்ம சரீரம் பாகம் தானே, கிளம்பி போகும்போதோ அந்த மனுஷனுக்கு அளவைக்கும், ஐயோ போறானே போறானே எல்லாரும் விட்டுட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். ஆத்ம சிந்தனை பண்ண மாட்டான் யாரும். பயம், விட்டுட்டு போறானே, எல்லாரும் விட்டுட்டு போறானே அளவைக்கும். ருதத்தி ருதன்னா அழு, எது அளவைக்குமோ அது ருத்ரா, சரியா? பிரளயம் பண்ணி எல்லாம் நாசனம் பண்ணி அவர் அளவைக்கிறாருனால அவன் ருத்ரன் கூப்பிட்டான், தாண்டவன்றோம், ருத்ர தாண்டவன்றோம். அது மட்டும் இல்லை, அவர் அழறது இல்லை, இனிமே அந்த பிராணங்கள் அந்த இந்திரங்கள் எல்லாம் அத்தரும் வேலை பண்ணாது. இப்பவே பாதி பண்ணல, கண்ணு காட்டிட்டா பார்க்க மாட்டார், பேச மாட்டார், வாயில ஏதாவது வச்சா சாப்பிட மாட்டார். இதெல்லாம் பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கூட அழுவாங்க. ஸோ எல்லார் ஒரு சரீரத்துல இந்த இந்திரியங்களை விட்டுட்டு போகும்போதும் அவனே அளவைக்கும், அடுத்து சுத்தி இருக்கணும் அளவைக்கும். அதனால இதெல்லாத்துக்கு பேரும் ருத்ரா அப்படின்னு சொல்லி துக்கத்தனை உருவாக்கி அளவச்சு போகும். தத் எத் ரோதயந்தி தஸ்மாத் ருத்ரா இதி டெபினேஷன். எது அளவைக்குமோ அளவைக்கிறதுனால. சரி, அஞ்சாவது மந்திரத்தில் சரி பன்னெண்டு ஆதித்யர்கள் பேர் சொல்லுங்க, என்ன பதில் கொடுத்தாரு? ஒரு வருஷத்துக்குள்ள பன்னெண்டு மாசங்கள் இருக்க பார்த்தியா, அதுதான் துவாதச ஆதித்யா அப்படின்னு சொல்லி துவாதசவை மாசாக. ஏன்னா ஒரு ஒரு மாசத்தில் மாசம் என்ன, ஒரு மணி நேரம் ஒரு நாளிலேயே சூரியனுடைய அந்த டைரக்ஷனும் அங்கே நின்று எல்லாம் மாறி, அப்புறம் இப்போ இந்த வெள்ளம் இப்படி இருப்பார், அப்புறம் இப்படி இருப்பார் இல்லையா? அதனால சீசன்ஸும் மாறுறது கூட கூட நமக்கு தெரியறது, கிளைமேட்ஸ் எல்லாம் மாறுது, ருத்துகள் மாறுறது. இப்போ பன்னெண்டு மாசங்கள்
அது இங்கிலீஷ் அவங்க டிஸ்கவர் பண்ணது மட்டும் இல்லை, நமக்கு 12 மாசங்கள் இருக்கு. சமஸ்கிருத கேலண்டர்ல கூட 12 மாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. எதனால ஆதித்யான் பேரு? இந்த ஆதித்யான் அர்த்தம் என்ன? இந்த 12 மாசங்கள் தான் நம்ம 12 ஆதித்யர்கள் சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் உபனிஷத்தை கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜஸ்ட் சார் ஓகே, கிராமட்டிக்கல் லாங்குவேஜ் வைஸ் தான் சொல்லும். சர்வம் ஆததானாக ஆததானா எந்தி தஸ்மாத் ஆதித்யாக இது சரியா? எதிதம் சர்வம் ஆததானா எந்தி தஸ்மாத் ஆதித்யாக இது அப்படின்னா, இதுல பிரிச்சு பார்க்கணும் ரெண்டு பதங்கள் அர்த்தம். ஆதி அப்படின்னா ஆததானா சொன்னான், இப்போ எதி கொண்டு போகுமோ அந்த வார்த்தை எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு எந்தி போகுமோ, இது எல்லாத்திலையும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணு போகும், எது எல்லாம் எடுத்துக்கிட்டு போகுமோ அதுக்கு பேரு ஆதித்யா. அப்படி என்ன என்ன சார்னா, சாயம் பிராத்தஹ சிசிர வசந்தௌ புனராயாத்தஹ கால க்ரீடதி கச்சதி ஆயுஹ ததபி ந முஞ்சதி ஆஷாவாயுஹ. பஜ கோவிந்தம் டே அண்ட் நைட் கமிங் அண்ட் கோயிங், சீசன்ஸ் கமிங் அண்ட் கோயிங், ஓல்ட் ஏஜ் கமிங் எல்லாம் வந்துச்சு, அண்ட் ஆயுஷோ க்ஷீணிச்சுட்டு இருக்கு, பட் ஆஷா வாயு நான் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாமா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமா, இன்னும் அதே சேர்த்து வச்சுக்கலாமா, அதே இருக்கு, அவங்களை பார்க்கணும், இது பார்க்கணும், ஆசை விடுறதில்லை. அதனால என்ன அர்த்தம், ராத்திரி பகல் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலம் இருக்கு, சமச்சனம்னா காலம், என்ன பண்றது எல்லாத்தையும் முடிஞ்சிருது, எடுத்துக்கிட்டு போறது, எடுத்துக்கிட்டு போறது எல்லாத்தினையும். அதனாலதான் நீ ஏதாவது சொல்லப்பா எல்லாம் போகும், எல்லாம் போகும். மா கூறு தன ஜன யவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம் மாயாமயமித மகிலம் போத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா. பஜகோவிந்தம். ஸோ இந்த மாதிரி ஆதித்ய பதத்தை விளக்கம் பாருங்க, அதான் அழகா கொடுக்கறது மனுஷன். சரி, அதுக்கப்புறம் ஆறாவது மந்திரத்தில் இப்போ 31 பத்தி சொல்லிட்டாரு. இந்திரன் ஒருத்தன் பிரஜாபத்தின் ஒன்று சொன்னார் இல்லையா, இந்திரன் யாரு அப்படின்னு கேட்டார். இந்திரன் அந்த தேவதை யாரு, இந்திரன் யாரு, இந்திரன் பேரு கொடுத்தாரு அங்க மட்டும், மிதவெல்லாம் 11, 11, 12 ஆதித்யான்னு பேரு கொடுத்தாரு. இந்திரன் ஒருத்தர்னால சரி, அந்த இந்திரன் என்ன என்ன யார் சொல்லுன்னா, இடி அண்ட் மின்னல் தனைத்ரு, அங்கே அங்கே ஒன்று தான் கொடுக்கப்பட்டது, நம்ம மின்னல் இருந்தால் இடி வரும் இல்லையா, முதல் மின்னல் இருக்கும். ஸோ தனையத்ரு அண்டு அப்புறம் ரெண்டாவது கூட கொடுத்துருக்கான், அஷனிஹி ரெண்டு விஷயம் கொடுத்தான். ஸோ மின்னல் அண்ட் இடி அதுதான் இந்திரன். ஓகே, அதுக்கப்புறம் பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டீங்களே அது யாரு, அங்கே ஒரு ரெண்டு பதங்கள் கொடுக்குறது, ரெண்டு அர்த்தம், யக்னஹ அண்ட் பசுஹு. இந்த ரெண்டு பேரும் ரெண்டு நாமங்களும் பிரஜாபதிக்கு தான் ரெண்டு பேர் அப்படின்னா, யக்னந்தா பிரஜாபதி. சரி சார், யக்னம் பிரஜாபதி அனுசன்னா ஒத்துக்கிறோம்,
அப்ப என்ன சார் அவன் பசுவான்னு கூப்பிட்டுங்க. அப்போ பசு மாடு இல்லாமே உனக்கு யக்னத்துக்கு செய்ய வேண்டிய பஞ்ச கவ்யங்கள் எதுவுமே கிடைக்காது. அப்போ ஒரு யக்னம் நடக்கணும்னா பசு இருக்கணும். அதனால பிரஜாபதி இஜுகோல்டு யக்னம், யக்னம் இஜுகோல்டு பசு. பஞ்சகவியங்கள் இல்லாம யக்னம் சொல்லும் நெய் இல்லை, பால் இல்லை, தயிர் இல்லை, சாணி கிடையாது, கோமூத்திரம், பஞ்சகவியங்கள் இல்லை. அதனால அப்படின்னு சொல்லி அங்க ஆன்சர் பண்ண. ஏழாவது மந்திரத்தில் சரி அந்த ஆறு தேவத்துகள் யாரு நம்பர் எல்லாம் சொல்லிட்டார்ல முதல்ல 33 ஆறு. இங்க வந்து பதில் கொடுக்கிறாரு யாருன்னா யாஜ்ஞவல்கர். எட்டு வசுகள்னு சொன்னாரா, அதுல வந்து ஒரு ஆறு பேர்னே திரும்பி சொல்றாரு. இங்க ஆறு பேர்னே திரும்பி சொல்றாரு. யாராவது அக்னி, பிருத்வி, வாயு, அந்தரிக்ஷம், ஆதித்யா, தியௌகு. அப்படின்னா சந்திரன் நட்சத்திரங்கள் சொல்லலை. அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த ரெண்டுமே போர்ட்ஃபோலியோஸும் இவங்களுக்கே கொடுத்தாச்சு. சில வாழ்க்கை ஒரே மினிஸ்டருக்கு இப்போ இந்த ஆறு மினிஸ்டர்ஸ் வேண்டாம், ஆறு மினிஸ்ட்ரிஸ் நாலா பண்ணலாம், அதையும் கூட இதில் கலக்கலாம் கொண்டு வந்து பண்ணுறவங்களே. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸில் மூணு பேர் வேலைன்னு தூக்கிட்டு இருக்கிற இன்னொரு மூணு பேருக்கு இந்த மூணு பேர் வேலையும் கொடுத்துருவாங்க. அதேபோல் இங்கே வந்து அந்த எட்டுலேருந்து ரெண்டு எடுத்துட்டு ஆறன்னு தானே இந்த ஆறு தான். அப்புறம் எட்டாவது மந்திரத்தில் மூணு தேவதைகள் சொன்னீங்களே, நான் கேட்கும் போது கதி தேவதாக கதி தேவாக மூணுன்னு சொன்னீங்களே யாருன்னா, இப்போ அந்த ஆறுல இருந்து குறைச்சணும். மூணு லோகங்களை இருக்கிற மூணு தேவதைகள் தப்பா அந்த மூணு பேரு திரும்ப அதுலேருந்து மூணு எடுக்கிறாரு. ஆறுலேருந்து மூணு, பிருத்திவி, அந்தரிக்ஷம், தியௌஹு, ஸ்வர்கம். இந்த மூணு லோகங்களுக்கு அதிஷ்டான தேவதைகளாக யார் இருக்காங்களோ அந்த மூணு தான். அப்பா ஆயிடுச்சு நிறைய கண. சரி ரெண்டுன்னு சொன்னீங்க, நான் கதி தேவாகனு ரெண்டு பேருன்னு சொன்ன யாருன்னா அன்னம் பிராணம். அன்னம் பிராணம் இங்க ஒன்றும் விளக்கம் கொடுக்கல நமக்கு. சார் எத்தனை தேவதைகள் இருந்து எனக்கு என்ன சார் இப்போ எனக்கு மூச்சு விட முடியல. உயிர் போறதே பசி, அதனால அன்னம் பிராணம் தான் முக்கியம். எல்லாரும் அதுக்குதான் ஸ்ட்ரகிள் பண்றோம். ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்குது, வேற என்ன இருக்கு. அப்புறம் அதெல்லாம் சரி, ஒன்றன்னு சொன்னீங்க என்ன, அது இதுதான் ரொம்ப சீரியஸான விஷயம். அறதேவதை எப்படி இருக்கும், அதுக்கு வந்து பதில் கொடுக்குறாரு யாஜ்ஞவல்கர். வாயு தேவதா, வாயு தேவத்துக்கு பேரு அத்யர்த்தஹ. அந்த பதம் அங்க இருக்கு, அத்யர்த்தஹன்னா ஒன்ற. அதோட எட்டாவது மந்திரம் முடிஞ்சிச்சா சாக்கல்யா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. வாயு அன்றாரு ஒன்றன்றாரு, அதனால எப்படி வாயு தேவத்தை ஒன்ற தேவத்தான்னு சொல்றீங்க. அதுக்கு பதில் கொடுக்கிறாரு அங்க, இந்த அத்தியர்த்தகானே வார்த்தை டபுள் மீனிங்ல உபயோகப்படுத்திட்டாரு யாரு, யாஜ்ஞவல்கர். சரியா, டபுள் மீனிங். இங்க வந்து நிஜமா ஒன்ற அனேது அப்படி எடுக்கக்கூடாது, அந்த அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஒன்ற அனேது ஒன் அண்ட் ஹாஃப் அனே அப்படி கணக்கு எடுத்துக்கூடாது. ஒன் அண்ட் ஹாஃப் அனு கேக்க கிடைக்கா அதுக்கு அத்தியர்த்தம். இன்னொரு மீனிங் என்னன்னா, யாரு எது எல்லாத்தினையும் போஷிக்கிறதோ ஜீவிக்க செய்யறதோ, சரியா,
அந்த அதிதா வாயு கொடுப்பாரு டெபினேஷன் எப்படி அதனே, எது நவரிஷஸ் மெயின்டைன் பண்றதோ போஷிக்கிறதோ ஜீவிக்க செய்யறதோ எல்லா ஜீவராசிகளும் ஈவன் பிளான்ஸ் ஆகுது. அதனால இந்த அத்யர்த்தகா அனே பதம், இது எங்க எப்படி வந்துச்சு இந்த பதம் அண்ணா, ரித் ரித் தாத்துலந்து வந்தது. அந்த ரித்துல இருந்துதான் சம்ருத்தி விருத்தி விருத்தி ஆகிறது வளருது நிற்கிறது இல்லை சம்ருத்தி இதெல்லாம் வந்துச்சு. ரித்யதி அர்த்தம் ரித் தாத்து ரித்யதி அதி ரித்யதி அனேன இது அத்யர்த்தம். எது எல்லாத்தினும் நௌரிஷஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் மேக்ஸ் டு லிவ் சஸ்டெயின் அதி அப்படி அந்த. அதனால எல்லாருமே வளர்றதுக்கு நிற்கிறதுக்கு ஜீவிச்சிருக்கிறதுக்கு. அதனால உபனிஷத்தே சொல்றது இந்த விஷயத்தின் எப்படின்னா அந்த பதம் அங்கே இருக்கும் சர்வம் அத்யர்த்தோ அத்யத்னோதி. ஒன்பதாவது மந்திரத்தில் ரெண்டு சர்வம் அத்யத்னோதி அத்யத்னோதி அதுதான். அதனால இன்னொரு எதுனால இது பிரயோகப்படுத்திட்டார் இப்படி, சரி டெரிவேட்டிவ் மீனிங் இதெல்லாம் சொன்னதுனால ஒன்றனே எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம், இல்ல டபுள் மீனிங்னு சொன்னேன் இல்லையா, என்ன சொல்றாருன்னா அப்புறம் ஒண்ணு பத்தி சொல்ல போறாரு, ஒன்னுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால ஒன்றை அப்படின்னு சொல்லி ஹி யூசஸ் தட் வேர்டு பாத்தீங்களா. அதுல கூட ஃபன் இருக்கு ஆஷா விஷயம். புரதாரணம் மொத்தம் இப்படிதான் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் போல்தான் இருக்கும், ஆனா அது வேற விதமா சொல்ற சிலது கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்க. கடைசி பிரச்சனை என்னன்னா கேள்வி கேட்கிறார் ஒன்பதாவது மந்திரத்திலே சார் அந்த ஒரு தேவதை யாரு, ஒரு தேவதை யாரு, ஒரு தேவத்தைய பலதா காணப்படுறது இரண்யகர்பா ஒருத்தரை அப்படின்னு. சார் ஒரு தேவத்தை யாருன்னு கேட்டா யாக்கின விளக்கர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மந்திரத்திலாவது இந்த விளக்கத்துல எங்காவது கூட இரண்யகர்பான பதமே இல்லை. நான் தான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் எப்படி சார் இரண்ய கர்ப்பனை பதமே இல்லை. இங்க இரண்ய கர்ப்ப பதத்துக்கு பதிலா அந்த ஒரு தேவதை யாருன்னா பிராணஹா இதி பிராணம் ஏ லைஃப் பிரின்சிபல். அதனாலதான் உபனிஷத்தை எங்க என்ன சொல்றதுன்னாங்க அந்த மந்திரத்தில் இன்னும் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கறது பிராணஹான்னு அவர் சொன்னாரா உபனிஷத்து சப்ரம்மா ஆனா நாட் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா பிராணத்தை சப்ரம்மா. எதுனால அந்த பதம் கொடுக்கறதுன்னா பிரம்மான்னு என்ன அர்த்தம் பொதுவா பெருசுக்கு பிரம்மன், அதனால அப்புறம் எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கிறதுனால அது பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். அப்படி என்ன அர்த்தம், எதுக்குள்ள சர்வ தேவதைகளோடு அடங்கியிருக்கோ அந்த தேவதை அந்த ஒரு தேவதைக்கு பேரு பிராணம் இல்லைன்னா பிரம்மா. அப்போ சொன்னமில்ல ஹிரண்ய கர்ப்ப தேவதை ஆர் சமஷ்டி பிராண தேவதா தான் ஹிரண்ய கர்ப்பா. சமஷ்டிலோ எல்லா தேவதைகளும் இருக்காங்க. அப்புறம் உபனிஷத்து இன்னொரு டைட்டிலும் கொடுக்கறது இரண்ய கர்ப்பனுக்கு இதுதான் இது இல்லை என்னது பேசுறோம் இரண்ய கர்ப்பத்தோட பெருமை. அதுக்கப்புறம் இந்த உபாசனை வரும். அப்படி சொல்லும் போது இன்னொரு அர்த்தம் சொல்றது அங்க இருக்க கடைசியில் யத் இத்யாச்சதே
யத் இத்யாச்சதே அனே பதம் இருக்கு அங்க வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யது அப்படின்னு சொன்னா பரோக்ஷ தேவதான் அர்த்தம், அவ்வக்த தேவதான் அர்த்தம், இரண்யகர்ப்ப நாட் பர்செப்டபிள், நானுமே பார்க்க முடியல, நான் போயிட்டு சென்றோம் பார்க்க முடியல. அப்போ சமஷ்டி பிராணசக்தின் இரண்யகர்ப்பனை பத்தி எது பேசுறோமோ அவர் வந்து பரோட்ச தேவதையா இருக்கிறதுனால எது அர்த்தம். இங்க இதோட இப்போ முதல் டாபிக் ஒன்பதாவது பிராமணத்தில், சாகல்ய பிராமணத்தில் முதல் டாபிக் முடிந்தது. என்னது? இரண்யகர்ப்பனுடைய பெருமை. என்னாச்சு? இரண்யகர்ப்பனே ஒரு தேவதா, அது நமக்கு தெரிஞ்ச பேர் தான். அந்த இரண்யகர்ப்பனுக்கு இந்த மூணு பேர் கொடுத்துருச்சு உபனிஷத்து, பிராண, பிரம்மா, யது. இதெல்லாம் அவரோட டைட்டில்ஸ். பத்மஸ்ரீ, விபூஷண, பத்மபூஷண அப்படி போல் பிராணஹா, பிரம்மா, யது. அதுக்கப்புறம் பத்துல நந்து பதினேழாவது போர்ஷன் பார்க்கும்போதோ இப்படிப்பட்ட இந்த இரண்யகர்ப்பனை எப்படி உபாசனை பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த விதமா உபாசனை பண்ணணும்னு அங்க ஒன்பதாவது பத்தாவது மந்திரம்ல இருந்து பதினேழாவது மந்திரம் வரைக்கும் போகும். கொஞ்சமா சொல்ற இதோடைய சாராம்சம் கூட, இதுக்கு என்ன சொல்லணும்னா அஷ்டவித ஹிரண்யகர்ப்ப உபாசன, இல்லைன்னா அஷ்டவித புருஷரூப, அஷ்டவித புருஷரூப ஹிரண்யகர்ப்ப உபாசனா. இது வந்து சிம்பிளா சுருக்கி எல்லா மந்திரத்தோட சாரம் சொல்லணும்னா என்ன சொல்ல போறதுன்னு இங்க சார்ட் ரூபத்துல போட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும். சரியா? சார்ட் மேல அஞ்சு இப்படி காலம்ஸ் வரணும், அஞ்சு காலம்ஸ், அப்புறம் கீழே எயிட் ரோஸ், எட்டு ரோஸ், என்ன எட்டு புருஷ, எட்டு விதமான இரண்யகர்ப்ப புருஷ ரூப உபாசனை. இந்த எட்டுக்கு நாலு நாலு இப்படி வரும், மொத்தம் அஞ்சுன்னு வச்சுக்கணும், இப்படி அஞ்சு இங்க எட்டு வரணும். சாத்து படிக்கட்டுமா? படிங்கோ நீங்கோ. சரி, ஷாரீர புருஷா நம்பர் ஒன். இது சொல்றதுக்கு முன்னாடி நானும் உங்களுக்கு இது சொல்லணும், அந்த அஞ்சுல என்ன சார் ஹெட்டிங் போட்டுக்கணும்? அஞ்சு சொன்னீங்க இப்படி, முதல் வந்து புருஷா அஷ்டவிதம் வரணும், புருஷா பேரு, ஆயத்தனம் ரெண்டாவது காலம்ல, மூணாவது காலம்ல லோகா, ஜோதிஹி தேவதா, அதுதான் இங்கெல்லாம் சொல்ற எட்டு விதமான புருஷ ரூபம், புருஷான பேரு சொல்லுவார். எதுக்கு இந்த அஞ்சு பேரு? இதோட அர்த்தம் கொஞ்சம் சொல்லணும். புருஷஹான்னா பலதெல்லாம் கேட்டிருக்குது முன்னாடி. ஹிரண்யகர்ப்பனும் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் டைமென்ஷன்ல அவர் காணப்படும் போது அதுக்கு ஒரு புருஷா, புரேஷயநாத்து, பூர்ணத்வாத்து, அப்படியெல்லாம் பூர்ணத்வாத்து அது பிரம்மனுக்கு சொல்லுவோம். இங்க இந்த இடத்துல கான்டெக்ட்ல ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன், ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ஹிரண்யகர்ப்பா, அதுக்கு புருஷா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஆயத்தனம் அப்படின்னா தங்குற இடம், அபோர்டு, சரீரம் போக ஆயத்தனம், தத்துவத்துல படிச்சோம். அப்புறம் மூணாவது லோகா, லோகான்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பர்செப்ஷன், இல்லைன்னா தர்ஷன கரணம், கரணம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், தர்ஷன கரணம் மூணாவது. சரியா? அப்புறம் நாலாவது வந்து ஜோதி அணி, எதுக்கு சொன்னோம்? மனன கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் திங்கிங்,
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா, லோகஹான்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பர்செப்ஷன் தர்சன கரணம், இங்க மனன கரணம். கடைசியில் அஞ்சாவது தேவதா. இந்த கான்டெக்ஸ்ட்ல தேவதான்னு சொன்னா ஒரிஜின், சோர்ஸ், காரணம். அப்படியே அஞ்சு காலம்ஸ், 8 rows. ஸோ அதில் தான் இப்போ முதல்லது வந்து புருஷ சாரீர புருஷ, இந்த ஷரீர ரூபத்தில் இருக்கிற இது இரண்ய கர்ப்பம் தான். சரி, ஒன்றும் மெயினாக மறக்கக்கூடாது, இவ்வளவு உபாசனை உபாசனை இரண்ய கர்ப்பத்தை இவ்வளோ சொல்றது எப்படியாவது நம்மளுடைய மனசனே திருஷ்டி சமஷ்டி கொண்டு திருப்பறது. அதுக்கப்புறம் அவனை வந்து சமஷ்டி கிடையாது, பகு கிடையாது, நிறைய கிடையாதுன்னு அப்புறம் பிரம்ம ஜானத்துக்கு வருவான். அதனால ஆல் உபாசனாசார் உபனிஷத்தை வந்து வெஷ்டில் வந்து சமஷ்டி. அப்பவே அவனை தார்மிகன் ஆயிடுவான் இல்லையா. நிறைய இந்த சுவார்த்தம், துவேஷம், அதர்மம் அதெல்லாம் போயிடும். ஸோ மனுஷன் எப்படி ஒரு சரியான தார்மீக பத்தத்தில் ஆஸ்திகனை நிற்க வச்சு தயார் பண்ணி பிரம்ம ஜானத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கணும், அது எப்படி எவ்வளோ நாள் என்னன்னு இல்லை. அதனால் உபனிஷத்தை அழகா பொறுமையா அந்த உபாசனை எல்லாம் விவரிக்கிறது வேண்டியவங்களும் பண்ணிக்குவாங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் சம்பந்தம் இல்லை, நம்ம இதெல்லாம் பண்றது தெரியல, நம்ம எல்லாரும் வேதாந்தத்தினால் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பண்ணணும்னு சொல்லலை, விஷயம் புரிஞ்சுக்கணும். சரி, நீ இப்போ சேர்ந்துட்டு இருக்கிற சிம்பிள் உபாசனை, கிருஷ்ணா உபாசனை, ராம உபாசனை, ஏதேதோ இஷ்டதேவம் இருக்கோ அதுமே வந்து நீ சமஷ்டியா நினைச்சுக்கிட்டு, சமஷ்டியா நினைச்சுக்கிட்டு நிஷ்காம உபாசனை பண்ணிட்டே இருக்கணும், பண்ணலாம். வேதாந்தம் படிக்கிறதுனால நான் வந்து இப்போ உபாசனை பண்ணணுமா வேண்டாமனே நினைக்க வேண்டாம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும், முடியற வரைக்கும் இந்த உபாசனை பண்ணும். ஆனா அது சமஷ்டியான்னு சொல்லி நினைச்சிக்கோ, நிஷ்காமமா பண்ணும், உனக்கு சீக்கிரம் 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 ஞான நிஷ்டை கொடுக்கும் பலம். நீ கேட்கல, அதனால பண்ணணும். ஆனா அது மூடமா ரொம்ப சென்டிமெண்டலா அப்படி இப்படி பண்ணாது. நான் பண்றேன் பண்றேன், நீ படுத்து ஒன்னு நீ படுத்துக்கூடாது, அடுத்தவங்களை படுத்து வைக்க. சரி, ஆயத்தனம் என்ன? ஒண்ணுதான் சொல்லி முடிச்சுடுற, எதுக்கு வேகமா போகணும் டைம். சாரீரக புருஷா பிருத்திவி ஆயத்தனம். அப்புறம் லோகா அக்னிஹி ஜோதிஹி மனஹா தேவதா அன்னம். இந்த அமிர்தம் என பெயர் கொடுக்கப்பட்டது சங்கரர், அதுக்கு அன்னம், அன்னம் தானே எல்லாருக்கும். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கு, பிருதுவி அன்னம் சரீரம் நிற்கிறதுக்கு. இப்படி அந்த ஹிரண்ய கர்ப்பனே தான் இப்படி இருக்கான்னு நினச்சிக்கோ. இந்த ஜோதி அனே காலம்ல எல்லாத்துக்கு மனம் காமனா வரும். மிச்சம் 7 என்ன? இது ரொம்ப பதபதத்துக்கு அர்த்தத்துக்கு நம்ம போல, சங்கரர் ரொம்பவே விபரிப்பாரு டெக்னிக்கல், இதையும் இப்படி சொல்றது அப்படி சொல்றதுன்னு. நம்ம வந்து ஜஸ்ட் சாராம்சத்தை பார்க்கணும், எங்க முக்கியமா நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நான் விவரிக்கிறேன். சரியா, இதோட இன்னைக்கு நிறுத்துறோம். இன்னும் 7 காலம்ஸ் நம்ம ஃபில் அப் பண்ணோம், ரோஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் சத்ஸத்.